வெல்கம் டு சக்சஸ் சமையல். இன்னைக்கு எங்க சம்மந்தி வீட்டுக்கு அரவு குச்சி வந்திருக்கேங்க. அக்கா சமையல் தான். என்னங்கா சமையலும் சமையலும் செஞ்சு சமையல் வெறுத்தே போயிட மாட்டேங்குதுப்பா. சரிக்கா, புதுசா ஒரு பிள்ளையெல்லாம் லீவு வந்துருக்குது இல்லையா, அதுக்கு ஏதாவது தீனி வேணும், பார்த்த என்ன செய்யலான்ட்டு. சரி, இடிச்ச முறுக்கு செய்வோம் அப்படின்னு. அது எப்படி இடிச்ச முறுக்கு அப்படின்னு கேள்வி வரும். கண்டிப்பா நானே கேக்குறேன் கேள்வி வரும். பச்சை அரிசிய ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு சித்தை உணர வச்சு அதை இடிச்சு சளிச்சுக்கிட்டு அரைப்படி அரிசிக்கு ஒன்னே கால அளவுக்கு பொட்டுக்கடலை அதை இடிச்சு அந்த மாவை இஞ்சரிச்சு ரெண்டே பரட்டி வச்சுக்கணும். அது கொஞ்சம் உப்பு எள்ளு கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி ஊத்தணும். வெண்ணெய் இருக்கிறே வெண்ணெய் போட்டு பேசிருக்கலாம், வெண்ணெய் இல்லாமையே எண்ணெய் காய்ச்சி ஊத்தி பேசிருக்கலாம். முறுக்கு சுத்தணும்னா சூப்பரா வரும் முறுக்கு. முறுக்கு செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியா செய்யற மாதிரி அக்கா இன்னைக்கு இடிச்ச முறுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. வாங்க பாக்கலாம். அக்கா இடிச்ச முறுக்கு செய்யறதுக்கு அளவு எல்லாம் சொல்லுங்கக்கா. மிக்சில அரைச்சு சளிச்சுக்க போறேன். அதே மாதிரி பச்சரிசி ரெண்டு உலகம் ஊற வச்சிருக்குது இல்லையா, அது சுத்தம் நல்லா கொஞ்சம் உணர வச்சிருவோம். அரிசி மாவு ஆகணும் இல்லையா, மதம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுங்கக்கா? ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். ஊற வச்சு வடிச்சு நல்லா உணர வச்சுட்டு ஃபேனை கூட வெயில் கூட இல்லைன்னா ஃபேனில் உணர வச்சிடலாம். ஆ சரிங்கக்கா. உணர வச்சு அதையும் அது நல்லா இடிச்சு இந்த மிச்சில் போட்டு அடிச்சு சளிச்சு எடுத்துக்கணும். இதையும் பொட்டுக்கடலையும் அரைச்சி சளிச்சுக்கணும். மாவு பச்சரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் போல ஊற வச்சுட்டுங்க. நல்லா களைஞ்சி காய வச்சுட்டு பாருங்க, இந்த மாதிரி கையில் எடுத்தா இந்த மாதிரி லேசாக ஒட்டணும். இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ பொட்டுக்கல்ல அரைச்சது சளிச்சிடுறேன். நல்லா சளிச்சிடணும் அரிசி. இப்போ நம்ம கழனியை பிடிச்சி இது மாதிரி உணர வச்சிடணும். இப்படி நல்லா இப்படி இருக்கணும் அரிசி, வத வதன இல்லாமல் இப்போ பொழு 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 பொழு. இப்போ இதையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம், அரைக்கணும். இப்போ இது சளிச்சிக்கலாம் என்னங்கக்கா? ஆமாப்பா. இப்போ இதெல்லாம் சளிச்சிட்டீங்க, சளிச்சு வந்து உப்பு போடணும். வெயில் சுட்டு தான் போடுறேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அக்கா அடுத்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு வந்து எள்ளு வறுத்து எல்லாம் சித்த வறுத்து போடணும். வறுத்து தான் போடணுமாங்கக்கா? இப்போ லேசாக வறுத்து சேர்த்துட்டீங்க இல்லையா, அதை தனியாக ஆற வச்சுருக்கீங்க. இப்போ சுடுதண்ணி வச்சுருக்கீங்க. சரிங்கக்கா. மாவு பிசையறதுக்கு வெது வெதுன்னு வச்சுக்கணும். ஏன்னா பச்சை மாவு அரைஞ்சு எரிச்ச மாவு இல்லையா, கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றணும், கொஞ்சம் பொசபொசன்னு நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமா எண்ணெய் வச்சிருக்கீங்க. அது இந்த மாவு இப்போ பிசையறமில்லப்பா. ஆமாங்கக்கா. அந்த மாவு எந்த மாவுக்குமே முறுக்கு மாவு கொஞ்சம் இந்த எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சா நல்லா இருக்குமா. ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்படி எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும். ஆ சரிங்கக்கா. அதுக்காக கொஞ்சமாக காய வச்சு ஊற்றிருக்கீங்க. இப்போ வந்து முறுக்கு சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கணபதி ஆயில் ஊற்றிக்கிறோம் என்னங்கக்கா. அக்கா என்னங்கக்கா கையில் தேய்க்கிறீங்க? இந்த எள்ளு எள்ளு கருப்பெல்லாம் இருக்குதுல்லப்பா. சரிங்கக்கா. தேய்ச்சி போட்டோம்னா தவிடெல்லாம் இல்லாமல் நல்லா வாசமாக வேற இருக்கும். எல்லாம் வேறு வந்து எள்ளு தேய்ச்சோம்னா அதனால கருப்பு எல்லை வந்து லேசாக வறுத்துட்டு கையில் தேய்ச்சி போட்டுக்கிறீங்க இல்லையா? அக்கா இந்த முறுக்குக்கு ஏங்கா இடிச்ச முறுக்குன்னு சொல்றீங்க? அதாவது பச்சரிசி நம்ம அப்பவே ஊற வச்சு அப்பவே நம்ம முதலையில அந்த காலத்துல செத்து போட்டு உரல்ல போட்டு உலக்கையில இடிச்சு சளிக்கிறது. இது எப்படின்னா இப்ப அதெல்லாம் காலம் மாறி போச்சு இல்லையா, இப்ப கருத்து வந்து எல்லாமே எல்லாமே மிக்சியில அரைச்சுக்கிறோம். மிக்சியில் ஒட்டி
சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. நீங்களும் முறுக்கு செஞ்சு பாருங்க.
சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 27 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.